சகோதரே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாணியை இன்னைக்கு பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது, பொதுமக்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது, கேள்வி பதில் பாணிக்கு திமுகவுக்கு வந்து கைவந்த கலை. ஆனால் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வந்து அவர்களே கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கு அவரவே வந்து பதிலும் கொடுத்துருக்கார். அதில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட அதில் முதலமைச்சர் அவர்கள் சில பதிலை அவருடைய எண்ணத்தின்படி சொல்லியிருக்கிறாங்க. இதில் மிக மிக முக்கியமானது சென்னை புயல் இந்த பகுதியில் பேரிடர் ஏற்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு வருது. இதற்கு நாம் பல லாஜிக் சொல்லியிருக்கோம், காரணம் சொல்லியிருக்கோம். அதாவது இன்னைக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது எஸ்டிஆர்எஃப் ஃபண்டிலிருந்து கொடுக்குறாங்க. அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டே பார்த்தீங்கன்னா 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் அந்த ஃபண்டுக்கான பணத்தை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆண்டு எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு தமிழகத்தில் 900 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க. 450 கோடி மாநில அரசு 300 கோடி ரூபாய், ஸோ 1,200 கோடி ரூபாய். அதில் எஸ்டிஆர்எஃப் சொல்லியிருக்காங்க, 2 நாட்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், குறிப்பாக உடைமைகள் இழந்திருக்கிறாங்க, பொருள் இழந்திருக்காங்கன்னா எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாவே 5,400 ரூபாய் சாதாரணமாக வரும். அதன் பிறகு அவர்களுடைய ஒரு வாரமாக வேலைக்கு போகலை, சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, சில பேர்த்துக்கு இன்னும் தொடர்ச்சியாக பாதிப்புகள் பேரிடர் நடந்து முடிந்த பிறகு இருக்கும். இதையெல்லாம் கணக்கீடாக வைத்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், 10,000 ரூபாய் என்பது குறைந்தபட்சமாக கொடுக்கணும். அதற்கு பலதரப்பு கருத்துக்கள் வருது. உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வீட்டு பணத்தையாக கேட்டோம், நாங்கள் வந்து டெல்லியிலிருந்து தானே கேட்குறோம், எங்களுக்கு கொடுங்க. ஸோ டெல்லியிலிருந்து தான் 75% பணத்தை கொடுத்துருக்குறாங்க. எஸ்டிஆர்எஃப் ஃபண்டினுடைய 75% மத்திய அரசினுடைய பங்கீடுதல் இருக்குது, தொகை இருக்குது, கணக்கு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சிக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார். அதே போல் இரண்டாவது, மத்திய அரசினுடைய குழு வந்தாங்க, 4 அதிகாரிகள் வந்தாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 அதிகாரிகள் கூட்டிட்டு போனாங்க. இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க. அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டு கொடுப்பது கிடையாது. இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க, மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசினுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது. இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது. சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும், மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டிருக்கின்றார்கள். அதற்கு அதிகாரிகள் 4 பேர்த்தை கூட்டிகிட்டு வந்து கூட திமுக எம்பியை வச்சுக்கிட்டு தண்ணியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டிட்டு பேட்ச்மேட் இங்கே இருக்கிற பேட்ச்மேட் வந்து மத்திய அரசு டெபுட்டேஷனில் இருக்கிற பேட்ச்மேட்டுக்கிட்ட பேசி இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய அரசு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட்டை பேச வச்சு பேசுறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது. எங்கே பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு, மத்திய அரசினுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, அது ஒரு மாண்பு, அது ஒரு டிப்ளமசி. அவங்கெல்லாம் அரசு துறையில் பணிபுரியறவங்க, யாருமே வந்து முதலமைச்சர் மோசமாக பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம நல்லா இருக்கோமா இல்லையோ நல்லா இருக்கோம்னு சொல்லுவோம். இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு. அதை மத்திய அரசுலேருந்து வந்த 4 அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சுருக்காங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் இன்றைக்கி எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு, மோசம். அதற்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். மாநில அரசு, மத்திய அரசு 75% கொடுக்குறாங்க, மிச்சதை மாநில அரசு தன்னுடைய கையில் இருந்து போடணும். மற்றபடி பணம் கேட்டிருக்கோம், ஆமாம் பணம் வரும், அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு, அது 1947 பின்பற்றிட்டு வர்றோம். பணம் கேட்ட பிறகு குழு வந்து பார்க்கும், சேதங்களை பார்வையிடும், இங்கிருந்து சேதங்கள் பட்டியல் அனுப்பணும். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு ஒரு சேதத்திற்கு கொடுப்பாங்க, உயிர் இழந்திருக்குமா இவ்வளவு பணம், உடமை இழந்திருக்குமா இவ்வளவு பணம், பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கா இவ்வளவு பணம். ஸோ மத்திய அரசினுடைய டிசாஸ்டர் ஃபண்ட் என்பது எத்தனை சேதங்கள் நடந்திருக்கோ அதற்கான கணக்கீடு செய்யப்பட்டு அந்த பணம் வரும்.
அது ஒரு முறை டெல்டால பார்த்திருக்கோம், இத்தனை காலமா தமிழ்நாடு பார்த்திருக்கு, சுனாமியில பார்த்திருக்கோம். அதை வந்து விரைந்து கொடுங்கள், விரைந்து கொடுக்கத்தான் போறாங்க. அதற்கு முன் வேகமா கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிஆர்எஃப்க்கு 900 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. வேகமா வரணும், டே ஒன் கொடுக்கணும், இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும். மிச்ச பணம் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கத்தான் போகுது. பாரதிய ஜனதா கட்சி அதை போராடி இங்கே பெற்றுக்கொண்டு வந்து தரத்தான் போகின்றோம். இது எதுவுமே தெரியாம முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருப்பது, அந்த அறிக்கையிலே அரசினுடைய செயலின்மையை மறைத்து வேலை செய்திருப்பதாக காட்டியிருப்பது நகைப்புக்குரியது. தமிழக மக்கள் அனைவருக்குமே இதை பற்றி தெரியும். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும், கேளுங்க. நான் பார்க்கறேங்க, ஒரு முதலமைச்சர் வந்து அதிகாரிகள் கொடுக்கிற சர்டிபிகேட்டோ, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க, அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே அந்த மாண்பு இருக்கு. நாளைக்கு பிரதமர் வந்தாலும் கூட முதல்வரை சந்தித்தா கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க, நாங்கள் கூட இருக்கோம் தான் சொல்லுவார். அதற்காக அந்த சர்டிபிகேட்டோ, நாங்கள் சூப்பராக வேலை செஞ்சிட்டோம், 100க்கு 100 சூப்பர், அப்போ நாங்கள் இது மாதிரி வேலையை செய்ய மாட்டோம், அடுத்து சென்னை புயல் வந்தாலும் நீங்கள் கஷ்டப்படத்தான் போறீங்க. பார்த்தீங்கல்ல, ராஜ்நாத் சிங்ஜி அவர் வருவது ஒரு உறவினர் போல இங்கே வந்து கஷ்டமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வருவது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டியை பார்க்குறேன் தமிழ்நாட்டில். இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டியில ஒரு 4 அதிகாரிகள் கொடுத்த சர்டிபிகேட்டை தூக்கிட்டு நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்க. கஷ்டகாலத்திலே மத்திய அரசினுடைய பிரதிநிதி, ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் செட்டப்பில் ராஜ்நாத் சிங்ஜி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கண்ணா, பண்ண மாட்டாங்க. இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் பண்ணாத ஆட்சியில் இருக்கிறவங்க. பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்துச்சுன்னா நம்முடைய மந்திரிகள் வரும்பொழுது கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்காகத்தான் வரும். அவங்க நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் இதை பண்ணல அதை பண்ணல, அதுக்கான வேலை அவர்கள் வேலை கிடையாது. குறை சொல்வது ராஜ்நாத் சிங்ஜி வேலை கிடையாது. அவர்கள் வந்தாங்கன்னா கஷ்டத்தில் வந்திருக்கோம், எல்லா உதவியும் செய்ய வந்திருக்கோம், என்ன வேணும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு ப்ரொபகேண்டா பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது பாருங்க. காட்சிகள் பொய் சொல்லாது, ஊடகங்கள் பொய் சொல்லாது, விஷுவல்ஸ் பொய் சொல்லாது, மக்களுடைய பேட்டி பொய் சொல்லாது. 5 நாளா தண்ணியில் இருந்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம், நாங்களும் களத்தில் இருந்தோம். இன்னைக்கு சில அமைச்சர்கள் சொல்றாங்க, தங்கம் தென்னரசன் உட்பட சில அமைச்சர்கள் சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி எங்க போச்சு இந்த பேரிடர்ல? வீடு வீட்டுக்கு போட்டில் நடந்து கழுத்தளவு தண்ணியிலே ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் போயிருக்கான். ஆனால் 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலே பழமையான கட்சி. ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி 1949 ஆரம்பித்த கட்சி, தொண்டர்கள் எங்கே போயிருந்தாங்க? வீட்டில் ஒளிஞ்சிருந்தாங்க. தலைவர்கள் எங்கே போயிருந்தாங்க? ஒரு சிவப்பு கலர் ஜீப்பில் அப்படியே அந்த மன்னர்லாம் வந்து நகர்வலம் போவாங்க இல்லைங்களா, தேர் போகும், அந்த மாதிரி தேரில் போனாங்க, கீழே இறங்கினாங்களா, வீட்டுக்கு போனாங்களா, உட்கார்ந்தாங்களா, உதவி செஞ்சாங்களா? அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து திமுக குற்றம் சுமத்துதுன்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்ற அர்த்தம், மக்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் நிற்கின்றோம் என்ற அர்த்தம். அண்ணா, நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு வரக்கூடிய பணம் என்பது டேமேஜ் அசஸ்மெண்ட்டுக்கு தான் பணம் வரும். மத்திய அரசினுடைய அதிகாரிகள் இங்கே வந்து, இல்ல திமுக அரசு மோசமா கையாண்டிருக்கா, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ, அதிகாரிகள் அரசியல் பேசுறீங்க, அதிகாரிகள் நீங்க அரசியல் பேசலாமா? உங்களுடைய வேலை என்னன்னா, மத்திய அரசு கீழே வந்துருக்கு எஸ்டிமேட் பார்த்துட்டு போறதா உங்க வேலை? மொபைல் போன் டவர் டேமேஜ் ஆயிருக்கா, ரோடு டேமேஜ் ஆயிருக்கா, கேட்டில் டேமேஜ் ஆயிருக்கா, வீடு டேமேஜ் ஆயிருக்கா, உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா, இதுதான். அதனால் நீங்க அதிகாரிகளை கொண்டு வந்து, அதிகாரிகள் எப்பொழுதுமே வந்து அரசியல் பேசக்கூடாது. ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதிகாரிகளோ, ஒரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் வருவதோ அவர்களுக்கு, இதே ராஜ்நாத் சிங் கிட்ட உள்ள நான் என்ன பேசணும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. இட்ஸ் எ பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் மீ அண்ட் ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் ஜி ஏர்போர்ட்ல என்ன சொன்னாரு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இட்ஸ் எ பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ காரியகர்த்தா. ராஜ்நாத் சிங் ஜி ஏர்போர்ட்டுக்குள்ள எங்கிட்ட என்ன பேசினாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அது காரியகர்த்தா காரியகர்த்தா நாங்கள் பேசினது. அதனால் ஒரு மத்திய ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறாங்க, ஒரு அதிகாரி வந்திருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற சர்டிபிகேட் எடுத்துட்டு முதலமைச்சர் வீதிக்கு வந்திருக்காங்கன்னா, இத்தனை நாளா திராவிட மாடலுக்கு திராவிட மாடல் தான் சர்டிபிகேட் கொடுக்கும். ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தனா, ஐபிஎஸ் ஆபீஸ், ஒரு நிமிஷம், ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தனா மாநில அரசு நான் குற்றம் சுமத்த மாட்டேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க, ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தனா இந்த மாநில அரசு நான் குற்றம் சுமத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு உப்பு போறது மத்திய அரசுடைய பணத்தை நான் சாப்பிடுறேன்.
வர்றவங்க யாருமே ஒரிசா சரியில்லை, எந்த ஐபிஎஸ் ஆபீசருமே கர்நாடகா சரியில்லை, தமிழ்நாடு சரியில்லை சொன்னா அந்த பதவியில் இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். லாயக்கு இல்ல. அதிகாரிகள் ஆய்வு நடத்துவது இங்கே வந்து இவங்க என்ன புள்ளி விவரம் சொல்றாங்க, அந்த புள்ளி விவரம் சரியான செக் பண்ணிட்டு போறதுக்கு தான் அதிகாரிகள் வர்றாங்க. அதிகாரிகள் இங்கே வருவது ஆமா, அதிகாரிகள் சொல்ற கருத்தில் நான் உடன்படல, அதிகாரி கருத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவ்வளவுதான். இன்னைக்கு சாமானிய பொதுமக்கள் எல்லோருக்குமே தெரியும், சாமானிய மக்களுடைய கருத்து தெரியும். அதிகாரிகள் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து அரசியல் பேச மாட்டாங்க, எதுக்கு பேசணும், அவங்க வேலை இல்லாது. சரி, உங்கள்கிட்ட இதே கேள்வி நான் மாத்தி கேட்கிறேன்டா. ராஜ்நாத் சிங் இப்ப லேண்ட் ஆகிறார் சார், மாநில அரசு ஹேண்டில் பண்ணதை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பா அரசியல் பேச மாட்டார். ஏன்னா இன்னைக்கு அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சரா வர்றாங்க. நாளைக்கு பிரதமர் தமிழகம் வரும்பொழுது சார் திமுக ஹேண்டில் பண்றதை ஏத்துக்கினா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க பிரைம் மினிஸ்டரா டிஃபென்ஸ் மினிஸ்டரா எந்த மாநிலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் எங்களுடைய அரசியல், பொறுப்பில் இருப்பவங்க அப்படித்தான் இருக்கணும். உண்மையை நீங்கள் நானும் பேசலாம், நீங்கள் நானும் உண்மையை மறைக்காம மேக்கப் போடாம பவுடர் பூசாம உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம். ராஜ்நாத் சிங் எப்படி உண்மையை பேசுவார், அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர், அவர் மத்திய அரசு சார்பாக ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கார். இதற்காக திமுக கோட்டை விட்டதை மறைக்க முடியாது, உண்மை என்னமோ உண்மையை பேசணும். தயவு செஞ்சு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க பேசியிருக்காங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காது. முதல் டைமா தமிழ்நாட்டில் பாக்குறேன், இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் கர்நாடகா போவாங்க, அங்க ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கோட்டை விட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆளுங்கட்சி எப்பவுமே அவங்க சர்டிபிகேட்டை தூக்கிட்டு வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. தமிழகத்துலதான் முதல் முறையாக அதிகாரிகள் சொல்ற சர்டிபிகேட்டை முதலமைச்சர் எடுத்துட்டு வந்து சொல்லும் அளவுக்கு மேலே மோசமா இருக்கு. அண்ணா, இந்த குழுவை பொறுத்தவரை எனக்கு தெரிந்தவரை இவங்க மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய அசஸ்மெண்ட்டை செக் பண்ண வந்திருப்பதாகத்தான் எனக்கு சொன்னாங்க. இவங்க பப்ளிக்கிட்ட வந்து பேசுறதுக்காக அந்த குழு வரலீங்கன்னா அசஸ்மெண்ட் டேமேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ பார்த்துட்டு போறதுதான். ஆக்சுவலா அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை அவங்க செக் பண்ண போறதில்லை. இன்னைக்கு வந்து நான் அசஸ்மெண்ட்டே தமிழ்நாடு அரசே ப்ரிப்பேர் பண்ணல, தமிழ்நாடு அரசே இன்னும் அசஸ்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க, ஓரளவுக்கு டேமேஜ் அசஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னும் இவங்களே முழுசா 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போய் பார்க்கல, எந்த யார் போய் பார்த்தாங்க, அங்கே 2,900 கோடி ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்காங்க டேமேஜ் மட்டுமே, எத்தனையோ சாலைகள் டேமேஜாக இருக்கு போய் பார்க்கல. அதனால் இந்த குழு வந்திருப்பது உடனடியாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்காகத்தான் வந்திருக்காங்க. அதனால் இந்த குழு இன்னுமே என்னை பொறுத்தவரை அசஸ்மெண்ட் கணக்கீடு செய்யவில்லை, செய்யறதுக்கு என்ன டைம் ஆகுங்கண்ணா. ஒரு பக்கம் மத்திய அரசு எல்லாரும் களம் இறங்கி இருந்தாலும் கூட சிபிசிஎல் இதற்கு பொறுப்பேற்று களத்திலே வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர்கள் இன்னைக்கு சிபிசிஎல் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க ஒரு ஃபண்டை ஒதுக்கீடு பண்ணி அவங்க உள்ள வரணும், அதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பம். நாங்கள் அதற்காக போராடுவோம், எந்த மாற்றுக்கருத்திலான ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு திரும்ப பார்க்கறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.